சோறு போட்டவங்களுக்கு வயிற்றுக்கு போஜனம் போட்டவங்களுக்கு துரோகம் செய்கிற இந்த அரசை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். இது மட்டும் ஆரம்பம் இல்லை, எங்களுக்கு இனிமேல் ஆரம்பமே பட்டியல் வெளியாட்டத்துல இருந்து எங்களை தொடர்ந்து 40 ஆண்டுகள் திராவிடம் என்கிற சொல்லே தமிழ் மொழியில் இல்லை என்கிற
போது ஆதி திராவிடன் என்ற சொல் எங்கிருந்ததா வந்தது என்று நான் தொடர்ச்சியாக கேட்ட போது அது குறித்து கூட இந்த அரசு சிந்திக்க மறுக்கிறது என்று சொன்னால் இங்கே திராவிட அரசியலை நடத்துவதற்கு அவர்களுக்கு ஆதி திராவிடன் என்கிற அந்த இழிபெயர் தேவைப்படுகிறது. அதை இது வந்து உளவியலாக இந்த போர்க்குடமிக்க சமூகத்தை ஒடுக்குவதற்கான ஒரு யுக்தி. இதை அவர்கள் செய்யத்தான் செய்வார்கள். நாம் எதிர்த்து நின்று போராடித்தான் வெல்ல வேண்டும். இன்னொன்று தாழ்த்தப்பட்டவன் என்கிற ஒரு சொல்லை கொண்டு இந்த சமூகத்தை தாழ்த்தினார்கள். ஒரு சொல் வெல்லும் கொல்லும் என்று சொல்லுவார்கள். அதை போல இந்த மன்னர்களை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லுகிற போது மன்னர் மீட்பு களம் 17 ஆண்டுகளாக வழங்கியது. மன்னர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் ஏன் தாழ்த்தப்பட்டார்கள், எதற்காக தாழ்த்தப்பட்டார்கள், எப்படி தாழ்த்தப்பட்டார்கள், எந்த காலகட்டத்திலே தாழ்த்தப்பட்டார்கள், இவர்கள் மற்ற சமூகங்களை விட கல்வியில் தாழ்த்தப்பட்டார்களா, அல்லது பொருளாதாரத்திலே தாழ்த்தப்பட்டார்களா, அல்லது சமூக இழிவு என்கிற அடிப்படையில் தாழ்த்தப்பட்டார்களா, அல்லது வீரத்தில் தாழ்த்தப்பட்டார்களா என்று கேட்ட போது எவனிடத்திலும் பதில் இல்லை. ஆனால் அண்மையில் கூட மு க ஸ்டாலின் சொல்லுகிறார், தாழ்த்தப்பட்டவர்களை தேவேந்திர குலவேளாளர் என அறிவிப்போம் என்று சொல்லுகிறார். அட முண்டனே, தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லக்கூடாது என்று நாங்கள் தேவேந்திர குலவேளாளர் என்று அரசாணை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்ப இன்னும் கூட ஆட்சி நடத்துகிறவர்களுக்கு, இந்த நாட்டிலே கட்சி நடத்துகிறவர்களுக்கு இந்த கோரிக்கையினுடைய ஆழம் என்ன என்பதை பற்றிய எந்த அறிவும் இல்லாத மூதேவிகளாக இந்த திராவிட கட்சி நடத்துகிற திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளிலும் அறிவு கட்ட முண்டங்கள் இருப்பதால் தான் இந்த கோரிக்கையை முன்னெடுக்க முடியவில்லை. இன்னும் இங்கே ஒரு குழப்பம், தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கேட்பவர்கள் யார், பட்டியல் வெளியேற்றத்தோடு கூடிய தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கேட்பவர்கள் யார் என்பதையும் இவன் சமூகம் பிரிவு பாகுபடுத்தி பார்க்க வேண்டும். பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டாலே தேவேந்திர குலவேளாளர் அரசாணை தானாக அமையும். ஆனால் தேவேந்திர குலவேளாளர் அரசாணை மட்டும் வழங்கப்பட்டால் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை கிடப்பில் போடப்பட்டு அது நீர்த்து போக செய்யப்படும் என்பதை எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த கோரிக்கையை நாம் நீர்த்து போக விடாமல் இந்த போர்க்குளத்தை நாம் நெருகேற்றி கூர்மைப்படுத்தி இதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய கடமையும் பொறுப்பும் நம்மை போன்ற உண்மையான உணர்வாளர்கள் சமூக அக்கறையாளர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பிளவுபடுத்துவதற்காக மத்திய அரசு செய்ய தயாராக இருக்கிறது, மாநில அரசுதான் தடையாக இருக்கிறது. இதையெல்லாம் நாடகம், தேவேந்திர குல வேளாளர்களை மோடியும் எடப்பாடியும் எத்தி விளையாடுகிற பந்துகள் என்றவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே மத்திய அரசு தனியாக இல்லை, மாநில அரசு தனியாக இல்லை, எல்லா மயிரும் ஒன்றுதான் என்று எங்களை போன்றவர்களுக்கு தெரியும். இந்த சமூகத்தை இமானுவேல் சேகரன் கிறிஸ்தவன், தேவ ஆசீர்வாதம் கிறிஸ்தவன், தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் கிறிஸ்தவன், தேவதைய பாவாணர் கிறிஸ்தவன், இவர்களை எல்லாம் தூக்கி பிடிக்கக்கூடிய செந்தில்மலர் கிறிஸ்தவன் என்கிற ஒரு பிளவை ஏற்படுத்தி எப்படி இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் என்று பிரித்து வாக்கு வங்கிக்காக அவர்கள் ஏற்படுத்தினார்களோ ஆட்சியாளர்கள், அதை போல தேவேந்திர குல மக்களை இந்து கிறிஸ்தவன் என்கிற பெயரிலே மோதவிட்டு முட்டவிட்டு சாகடிக்கக்கூடிய வேலையை தீய ஆற்றலான பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது என்பதை எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கும் மனு கொடுத்து எந்த கோரிக்கை நடக்கல. ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் 89 நடத்தியிருந்த வீரம் செறிந்த நம்முடைய ஒருதாய் மக்கள் உறவுகளான வன்னியர்களுடைய போராட்டம் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தும் இல்லாத MBC பட்டியலை இங்கு உருவாக்கியது. அது மனு கொடுத்து நடத்தப்பட்ட போராட்டம் அல்ல, மக்கள் எழுச்சியால் ஏற்படுத்தப்பட்ட போராட்டம். அன்றைக்கே 89களிலேயே நாம் மனது வைத்திருந்தால், அன்றைக்கு தலைமை அறிஞர் நம்முடைய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் மனது வைத்திருந்தால், ஐயா நாம் பன்னீர் தேவேந்திரன் ஒருதாய் மக்கள் என்றால் ஒன்று நீங்கள் SC பட்டியலுக்கு வாருங்கள், அல்லது எங்களை MBC பட்டியலில் சேருங்கள் என்று நாம் அன்றைக்கே சொல்லியிருந்தால் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி என்றைக்கோ போயிருக்கும், எங்கேயோ போயிருக்கும், எட்டி பிடிச்சிருக்கும். ஆட்சி அதிகாரத்தை தவறிவிட்டோம். தொடர்ச்சியாக நாம் பொது நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை தவறவிட்டுக் கொண்டு, நமக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களை தவறவிட்டுக் கொண்டு நாடகம் நடத்தக்கூடிய திராவிட போலிகளை, எடுபடிகளை, மோடியினுடைய செருப்பாக இருக்கக்கூடிய OPS EPS போன்ற சமூக விரோதிகளை நம்பி இனிமேலும் நாங்கள் பொறுத்திருக்க மாட்டோம், பொங்கி எழுவோம் என்று இன்றைக்கு இந்த கூட்டம் இங்கே பொங்கி எழுந்திருக்கிறது. இது என் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் என் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை இந்த கூட்டம் அவர்கள் மனது வைத்தால் ஒரு நொடியில்
ஓபிஎஸ் இபிஎஸ் வீட்டெல்லாம் உச்சநீரோட வேண்டாம். அண்ணன் ஜான் பாண்டியன் இடத்திலும் அண்ணன் கிருஷ்ணசாமி இடத்திலும் நாம் முறையிடுவோம். அவர்கள் ஆட்சி அதிகாரத்தோடு அந்த அதிகார மையத்தோடு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் உறுதியாக நடக்கும், இதை நீங்கள் நம்புங்கள். ஆகவே நாம் நெருக்கடி தருவது நம்முடைய தலைவர்களுக்கு, அதை நோக்கி நாம் அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர வேண்டும். அந்த நெருக்கடியை ஏற்கனவே பருத்திக்கோட்டை நாட்டார்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை தந்து விட்டார்கள். மதுரை மண்ணிலே நீங்களும் தந்து விட்டீர்கள். ஆகவே இந்த சட்டமன்ற வரைக்கும் இனத்தடிப்பு செய்து வாக்கு பொறுக்கிகள், ஓட்டு பொறுக்கிகள், பிஜேபி ஓட்டு பொறுக்கிகளும் அதிமுக ஓட்டு பொறுக்கிகளும் இதற்காக முயற்சி செய்கிறார்கள். செய்து தொலைக்கட்டும், ஓட்டு போட்டு தொலைப்போம். ஆனால் இனிமேலும் எங்களை கத்த விடாத, கதற விடாத. அதை விட இந்த சமூகத்தில் என் இரத்த உறவுகளாக இருக்கக்கூடிய உறவுகள் இதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு ஆதி திராவிடர்கள் ஒரு இழிபெயருக்கு கீழே நின்றுகிட்டு இருக்கிறோம். இதற்கு தேவேந்திர உதவியாளர் என்கிற பெயர் எவ்வளவு மேல், இந்த பெயர் ஏற்படுகிற போது எந்த ஒரு ஒரு நிமிர்வு, இது நிமிர்ந்து விடக் கூடாது. இந்த சமூகம் உளவியலாக கூனி குறுக வைக்கப்பட்ட சமூகம், நிமிர்ந்து விடக் கூடாது என்றுதானே தடுக்க நினைக்கிறார்கள். ஆகவே இதையும் எதிரிகளோடு சேர்ந்து நின்று என் சமூக உறவுகளும் தடுக்க நினைப்பது எப்படி சரியாக இருக்கும்? ஆகவே தேவேந்திரன் என்பதற்கான வரலாறு கற்பிப்பது போலியான வரலாறு என்ன? தேவேந்திரகுலம் என்ன? இந்திரகுலம். இந்திரகுலம் என்ன? வேந்தர்குலம். வேந்தர்குலம்னா சேர சோழ பாண்டிய தமிழ் வேந்தர்குலம். இதுதான் இதற்கான விளக்கம். அந்த வெளிவந்த வேளாண்குடி மக்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள். இதற்கு எதிராக யாரும் இனிமேல் பேசக்கூடாது என்று நான் அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஐயா, நான் பொதுவெளியிலே பெயர் சொல்லி சொல்ல விரும்பவில்லை, இருந்தாலும் சொல்ல வேண்டிய நிலைக்கு, நிர்பந்தத்திற்கு, நெருக்கடிக்கு நீங்கள் எங்களை தள்ளிவிட்டீர்கள். இந்த கருத்திற்கு மாற்றாக அவர்கள் சொல்லவில்லை. சிலர் எடுக்கிற ஆர்எஸ்எஸ் அரசியலுக்கு எதிராகத்தான் அவர்கள் கருத்து சொல்லுகிறார்கள். ஏனென்றால் நான் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து 17 ஆண்டுகளாக இந்த கருத்தை பல ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவும், பழனி தெய்வேந்திரகுல வேளாளர் அரமடத்திலே 6 நாள் உண்ணாவிரதம் இருந்து எமது மக்களுடைய உறவுகளை தட்டி எழுப்பிய போது, சாத்தூரிலே முதல் பட்டியல் வெளியேற்ற மாநாட்டை 2015 நடத்தி காட்டிய போது எழுப்பவில்லை. ஏனால் பட்டியல் வெளியேற்றத்தினுடைய வரலாற்றிலே முதல் மாநாடு சாத்தூர் வேப்பிலப்பட்டியிலே நடந்ததே அந்த நிலத்திற்கு சொந்தக்காரர் ஐயா, மரியாதைக்குரிய சமூக அக்கறையாளர் ஊர்காவன் ஐயாவுடைய இடத்தில்தான் நாங்கள் அந்த மாநாட்டை நடத்தினோம். இன்றைக்கு அவரை கூட, அவரை போன்ற சமூக அக்கறையாளர்களை கூட இதற்கு எதிராக திருப்புகிறார்கள். ஆகவே நீங்கள் அவர்களுக்கு எதிராக கருத்தை பதிவிட வேண்டாம். இன்னும் சொல்லுகிறேன், பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது பழைய சமூகத்திற்கோ அறந்ததீர் சமூகத்திற்கோ எதிரான கோரிக்கை அல்ல. இது அம்பேத்கரை அவமானப்படுத்துகிற கோரிக்கையும் அல்ல. இந்த சமூகத்தின் மீது காலம் காலமாக அறிவன் என்றும் மாதிராவிடன் என்றும் தாழ்த்தப்பட்டவன் என்றும் தலித் என்றும் இல்லாத இரு முத்திரைகளை குத்தி எப்படி ஒரு யானையை அங்குசத்தால் அடக்கி பிச்சை எடுக்க விடுகிறார்களோ, அதை போல ஒரு யானை பலம் பொருந்திய ஒரு பழம்பெரும் சமூகமான பாண்டியர் சமூகமான, ஒரு படைவெளி சமூகமான இந்த பாண்டியர் சமுதாயத்தை அரிஜனன் என்று, ஆதி திராவிடன் என்று, தாழ்த்தப்பட்டவன் என்று, தலித் என்று, எஸ்சி என்று, ஒடுக்கப்பட்டவன் என்று சொல்லி ஒடுக்கி இருக்கிறார்கள். அந்த சமூக இழிவுகளில் இருந்து தம்மை விடுவித்துக் கொண்டு நம்முடைய பழம் சிறப்போடு தன்னாணத்தோடு மானமுள்ள மன்னர்களாக இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்று, நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள், திருமண உறவை கூட எஸ்சி பட்டியலை விட்டு தாண்டி செய்து கொண்டிருக்கிறீர்கள், எங்களை மட்டும் அந்த பட்டியலை விட்டு போகக்கூடாது என்று சொல்லுவது எந்த வகையில் அண்ணா நியாயம் என்று என் அண்ணன் முருகல் ராஜனையும் ஐயா கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்களையும் நாம் கேட்கிறோம். ஆகவே இந்த போராட்டத்திற்கு ஊடாக நீங்கள் குறுக்கே நிற்க வேண்டாம், குறுக்கு சால் ஓட்ட வேண்டாம். அதை போல ஆர்எஸ்எஸ்க்கு ஆள் பிடிக்கிற வேலை, பிஜேபிக்கு ஆள் பிடிக்கிற வேலையை காட்டி என் சமூகத்துடைய கோரிக்கையை கொண்டு குடும்பா என்றால் கொத்தும் வேண்டாம் என்று சொல்லுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவேந்திர குல வேளாளர் அரசாணை மீட்பு என்பது இது வெறுமன அரசாணை பெறுவதற்காக நடத்தப்படுகிற போராட்டம் அல்ல, தமிழ் தேசிய ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு நடத்துகிற போராட்டம் என்பதை நாம் இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஆகவே நாம் மட்டும் கத்தி கதறி 40 ஆண்டுகள் போராடினோம் என்று சொல்லுகிறோம், 30 ஆண்டுகள் போராடினோம் என்று சொல்லுகிறோம், ஒரு பெயரை பெறுவதற்காக இந்த நாட்டிலே எவனும் போராடல. இசை வழியாக ஏறி உட்கார்ந்து எழுதிட்டு போயிட்டான் கருணாநிதிங்கிற தமிழ் பகைவன்,
தெலுங்கு சாதியை, சிங்கமேளம் என்கிற தேவடியார் சாதியை, நாமும் ஆட்சி அதிகாரத்துக்கு போரால் மட்டும்தான் இந்த கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் நடைபெறும் என்பதை எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கோடி பேர் இருக்கிறோம், இருந்து என்ன செய்ய, 10 கோடி 10 லட்சம் பேர் பரமக்குடிகளை திரளுகிறோம் என்று மாறிவிட்டுகிற மகிழ்வு இளைஞர்களே. மற்ற சமூகத்தை சார்ந்த நண்பர்கள் கேட்கிறார்கள், 10 லட்சம் பேர் பரமக்குடிகளை திரளுகிறீர்களே, ஓட்டு எங்கேயா போடுறான் உங்க சாதிக்காரன், ஓட்டு யாருக்கு போடுறான், ஓட்டு போட தெரியாத சமூகம் ஆண்ட பரம்பரை என்று சொல்லலாமா, ஓட்டை போட தெரியாத மற்ற சமூகத்தினுடைய ஓட்டை எப்படி வாங்குறது, இதையெல்லாம் எமது உறவுகள் புரிந்து கொண்டு அடுத்த கட்ட அரசியலை நோக்கி நாம் நகர வேண்டும். இந்த கோரிக்கை மன்னர்களால் மட்டுமல்ல மற்ற தமிழ் சமூக உறவுகளாலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வருகிற ஞாயிறு December 1 சென்னையில் மாபெரும் தமிழர் விரல் ஆர்ப்பாட்டத்தை மன்னர் மீட்புக்களம் சென்னை வள்ளுவர் கோட்டத்திலே ஒருங்கிணைத்திருக்கிறது. அந்த கோட்டத்தில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் என்னுடைய நம்முடைய ஒருதாய் மக்கள் உறவுகளான வன்னிய உறவுகள் பெருந்தளாக கலந்து கொள்வதற்கு அங்கே அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். அதைவிட நம்முடைய தாய் தமிழ் உறவுகளான கள்ளர் மரவ சமூக உறவுகள் அங்கே பெருந்தளாக கலவதற்கு நாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சமூகத்தினுடைய எதிர்ப்புகளை முடக்குவதற்காக வெள்ளாளர் எனும் பிள்ளைமார் சமூக உறவுகளும் அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்வார்கள் என்கிற உண்மையை உறுதியை சொல்லி இதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். அந்த போராட்டம் பொது நீரோட்டத்தில், தமிழ் தேசிய நீரோட்டத்தில் மன்னர் மீட்புக்களம் எடுத்துச் செல்வதற்கான ஒரு அடுத்த கட்ட போராட்டமாக, இன்றைய ஆட்சியாளர்களுக்கு மிகச்சரியான நெருக்கடியை கொடுக்கக்கூடிய போராட்டமாக நாம் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். அடுத்தடுத்து தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறேன். சமுதாயமாக ஒன்று கூடினால் மட்டுமே நாம் நம்முடைய பட்டியல் வெளியேற்றத்தை உறவுகளே, நாம் இனியும் நாம் ஒன்றிணையாமல் கட்சி பாகுபாடு பார்த்து கட்சியில இருந்து நம்மளுக்கு கட்சி தான் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பான முறையில நம்மளோட கோரிக்கைகளை வந்து இந்த அரசு வந்து வெறும் பாராமல் இதுவரை எப்படி ஏமாற்றிட்டு இருக்கோம், இனியும் இதுதான் நடக்கும். அதனால நாம வந்து இனி சமூகத்தை நோக்கி பயணம் பண்ணுவோம், சமூகத்தை முதல்ல வெற்றியடை செய்வோம். சமூகத்தை வெற்றியடை செய்தால் மட்டுமே தான் இந்த கோரிக்கை நிறைவேறும். அரசுகளுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், கடைசியாக நீங்கள் எங்களுடைய கோரிக்கைக்கு செவி கொடுக்காமல் காலம் தாழ்த்த எங்களுக்கு நல்லதுதான். நாங்க இனி உங்கள்கிட்ட கேட்டு மன்றாட போறது கிடையாது, எங்களோட ஒற்றுமை வந்து பலப்படும். இந்த ஒற்றுமையின் மூலமா உங்களோட அரசியல் கட்சி வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் வீதம் என் சமுதாயத்தை நோக்கி திரும்ப வருவார்கள். உங்களுடைய அரசியல் கட்சிகள் ஆட்டம் காணும். அதனால இந்த திராவிட கட்சிகள், 2 திராவிட கட்சியும் தேசிய கட்சிகளும் எங்களோட இந்த எங்களோட கோரிக்கையை ஏற்று பட்டியலின வெளியேற்றம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பட்டியலை வச்சுக்கிட்டு வரலாற்றை தேடியோர் மத்தியில ஒரு முழுக்க முழுக்க வரலாறு கொண்ட ஒரு சமூகம் இந்த சமூகத்தை நீங்க வந்து பட்டியலாட சொல்லிருக்கீங்க. இது ஏன்னா என்னோட வரலாறு நீ அறியாம தமிழர்கள் வரலாறு நீங்க ஒரு நாள் அறியவே முடியாது. இது வந்து வரலாற்று ஆய்வாளர்களுக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்துல மறுபடியும் ஒன்றை சொல்லிக்கொள்ள சுருக்கமா, இந்த கூட்டம் இது எதுக்காக வந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், பத்திரிகையாளருக்கும் சரி இல்ல மற்ற கட்சிகளும் சரி, எங்களோட வரலாறுல மறைச்சுக்கிட்டு இந்த வர்ற கூட்டத்தை கூட பத்திரிகையாளர் கூட சில இடத்துல மறைக்கிறாங்க. இது வந்து தன்னிச்சையா வந்த ஒரு போராட்டம். அதனால பட்டியல் வெளியேற்றம் மட்டுமே எங்களுக்கு தீர்வு. இது பட்டியல் வெளியேற்றமும் பெயர் அரசாங்கம் கொடுத்தால் மட்டுமே 2021 தேர்தலில் நாங்கள் பலமாக எங்களுக்கு நாங்கள் வந்து இதை ஆதரிப்போம். அப்படி இல்லாத பட்சத்துல நாங்க மறுபடியும் எங்களை தேவேந்திர குல வேளாளர்களோட எங்களோட ஒற்றுமையை மறுபடியும் நாங்க நிரூபிப்போம். என்னை வாய்ப்பளிக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.